Hi viewers, in the Kolywood Bollywood side, in and Paglan. Nadigar Vijay Parandanale, Voti, and Tiramayalum, Anbalum, Tamil Ulangale, Vasikari Tulla, in Anbutambiki, Ini a Parandanal Valtical, into Nadigar Kamalahasan, Valta Terivitular. Sundasi Adatadaka Tayarikum Padate, Batri Yakirar. Adil Sundasi, Jay Agior, in the Nadika Ulaner. Adate, Telang Nadigar Sangat Talever Padaki, Prakash Raj, Poti Dabular. Our edit the Prabala Telangan Ediger, Mohan Babuvin Mahan, Vishnu, Manju, Porti Dullar. Telangan Ediger Sangatil, Motam, Tola in a motorcycle, Ulana. Adit the Marin the Munal Mother, Jailalita, Vin Valti Varalari, Thalapathy and the Terepadamaku, Urvaki Uladi. Vijay Ekula in the Padatil, Jailalita Vedatil, Kangana Ranavat, Nadithullar. MGR Aka, Aravind Swami, Nadithullar. Thalapathy Padatuk, Sensari, use on to the Kadetuladi. அடுத்து அஸ்வின்சிவாங்கி திருமணமா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பிரபலமான அஸ்வின்சிவாங்கி இருவரும் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக வதந்தி பரவ அந்த தகவல் முற்றிலும் தவறானது எங்களை பற்றி தவறான மார்பிங் வீடியோ உலா வருகிறது எந்த ஒரு சக நடிகையையும் நான் காதலிக்கவில்லை நான் சிங்கிள் தான் சினிமாவில் இப்பொழுதுதான் நடிக்க தொடங்கியுள்ளேன் என்று அஸ்வின் விளக்கம் அளித்துள்ளார் அடுத்ததாக இன்னொரு போட்டியாளரான புகழ் ரகசிய திருமணம் செய்து கொண்டார் அது காதல் திருமணம் என்று தகவல் பரவ எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்று அவரும் மறுத்துள்ளார் அடுத்த பாகம் உண்டு விக்னேஷ் சிவன் Netflix OTT தளத்தில் கடந்த ஆண்டு வெளியான பாவக்கதைகள் என்ற ஆந்தாலஜி குறும்படங்களின் தொகுப்பு படத்திலே லவ் பண்ணா உற்றணம் என்ற குறும்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தார் அஞ்சலி கல்கி கோச்சலின் நடித்திருந்தனர் ஜாதி ஆணவ கொலைகளை மையமாக வைத்து உருவான இந்த படத்தின் இரண்டாவது பாகத்தை விரைவில் எடுக்க திட்டமிட்டுள்ளேன் என்று விக்னேஷ் சிவன் கூறியுள்ளார் சரக்கு அடிப்பதை விட்டு ஒரு ஆண்டு ஆச்சு சிம்பு சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு கல்யாணி எஸ்ஜே சூர்யா உட்பட பலர் நடிக்கும் படம் மாநாடு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த படத்தின் மர்சைலா என்ற பாடல் வெளியாகியுள்ளது இவனின் யூ ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் இந்த பட ஆடியோ உரிமையை பெற்றுள்ளது இதையொட்டி ட்விட்டர் ஸ்பேஸில் சிம்பு பேசியது இயக்குனர் வெங்கட் பிரபு எப்பொழுதுமே கதை சொல்ல மாட்டாரு மாநாடு படத்தை பற்றி ஒரு ஐடியா மட்டும் சொன்னாரு அது கேட்கவே வித்தியாசமாக இருந்துச்சு உடனே ஓகே சொல்லிட்டேன் வெங்கட் பிரபு இந்த படத்தை எடுத்தாரா என்று அனைவரும் ஆச்சரியப்படுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் படத்துல இருக்குது மன்மதன் படத்துக்கு பின்பு மாநாடு படத்துல ஒரு சீனில் அழுது நடித்திருக்கிறேன் அந்த ஷாட் முடிந்த பின்னரும் அழுதுகிட்டே இருந்தேன் சினிமா பின்னணியில இருந்து வந்ததால படப்பிடிப்பு தளத்துல ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க ஹீரோயின் கல்யாணி சினிமா பத்தி தெரியும்னாலும் இன்னும் நிறைய கத்துக்க விரும்புறாங்க எஸ்ஜே சூர்யா ஒய்ஜி மகேந்திரன் ரெண்டு பேரும் படத்துல பின்னி எடுத்திருக்காங்க நான் நல்லா இருக்க ரசிகர்கள் தான் காரணம் இனி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க நாம குண்டாக இருக்கோம் ஒல்லியாக இருக்கோம் என்பது முக்கியம் இல்லை நேர்மையா இருக்கோமா என்பதுதான் முக்கியம் நான் ஆல்கஹால் குடிப்பதை விட்டு ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சிம்பு சொல்லியிருக்காரு நான் இயக்கிய அஜித்தின் மங்காத்தா படத்தை விட மாநாடு படத்தின் பட்ஜெட் அதிகம் மாநாடு படத்துல சிம்புவும் ஒரு பாடல் பாடுறாருன்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்கார் சர்ச்சையில் சிக்கிய விஜய் பட போஸ்டர் அதிமுக ஆட்சி காலத்தில் நடிகர் விஜய் நடித்த தலைவா படம் வெளியானது ஆனால் அந்த படத்தின் ஒரு பாடல் வரி ஆட்சியாளர்களை உசுப்பேற்றும் விதமாக இருந்தது இது பற்றி அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கவனத்துக்கு கொண்டு போகப்பட படத்தை வெளியிட படாத பாடுபட்டார் விஜய் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆனது ஆனால் தியேட்டரில் படத்தை வெளியிடும் முன்னதாகவே பைரசியில் வெளியாகி படக்குழுவை அதிர வைத்தது அதன் பின் விஜய் படம் வெளியாகும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு சர்ச்சை கிளப்புவது வாடிக்கையாகிவிட்டது விஜயின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்சன் இயக்கத்தில் அவர் நடிக்கும் படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் நேற்று முன்தினம் வெளியானது விஜய் ரசிகர்கள் உற்சாகமாகினர் ஆனால் பீஸ்ட் என்ற அந்த தலைப்பும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் சர்ச்சையில் சிக்கியது கடந்த திமுக ஆட்சியில் தமிழ் படங்களின் தலைப்புகள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இருந்தன இதனால் அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி தமிழில் தலைப்பு வைக்கும் படங்களுக்கு வரிச்சலுகை வழங்கப்படும் என்று அறிவித்தார் வரிச்சலுகைக்காக பலர் தமிழ் பெயர்களை வைத்தனர்
கடந்த ஆட்சியில் ஜிஎஸ்டி வரி அமலானதால் வரிச்சலுகை ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையிலே மீண்டும் ஆங்கில தலைப்புகள் வைப்பது அதிகமாகி வருகிறது. விஜய் படத்துக்கு வரிசையாக சர்க்கார், மாஸ்டர், பீஸ்ட் என்று தலைப்பு வைக்கப்படுகிறது. மொத்தத்தில் தமிழ் பெயர் வைப்பதையே தவிர்த்து வருகிறார். இது சரியில்லை. முன்னணி நடிகராகிய விஜய் நடிக்கும் படத்துக்கு பீஸ்ட், அதாவது மிருகம் என்று அர்த்தம், என்ற தலைப்பு வைப்பது தவறு. படத்தை தயாரிப்பது திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான சன் பிக்சர்ஸ். இது சரியான அணுகுமுறை இல்லை என்று கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. பீஸ் போஸ்டர் வெளியான சில நிமிடங்களில் அந்த போஸ்டரில் விஜய் கையில் வைத்திருந்த துப்பாக்கியும் சர்ச்சையிலே சிக்கியது. இது ஷாட்கன், இதற்கு மேல் ஏன் ஸ்கோப் இருக்க வேண்டும்? தூரத்தில் இருந்து குறிபார்த்து சுடும் ஸ்னைஃபர்ஸ் துப்பாக்கிகள் தான் ஸ்கோப் இருக்க வேண்டும். இந்த துப்பாக்கி தவறானது என்று ஒரு தரப்பு பற்ற வைத்தது. ஆனால் விஜய் ரசிகர்கள் ஷூட்கன்னிலும் ஸ்கோப் இருக்கும், இது ஒரு வகை ஷாட்கன் என்று கூறி தங்கள் வாதத்துக்கு ஆதாரமாக சில போட்டோக்களையும் பதிவிட்டனர். ஆனாலும் விவாதம் தொடர நேற்று முன்தினம் நள்ளிரவு இன்னொரு போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. அந்த போஸ்டரில் இருந்த போட்டோவிலும் விஜய் கையில் துப்பாக்கி இருந்தது. ஆனால் அது வேறு வகை துப்பாக்கி, அதில் ஸ்கோப் இல்லை. ஆனால் விஜய் வாயில் சிகரெட் இருந்தது, அவ்வளவுதான். பெரிய ஹீரோ சிகரெட் குடிக்கும் போஸ்டரை வெளியிடலாமா? சிகரெட்டால் ஒரு ஆண்டுக்கு எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்படுகின்றார்கள் தெரியுமா? ஒரு முன்னணி ஹீரோ சமூக அக்கறையின்றி செயல்படலாமா என்று ஒரு தரப்பு பொங்க ஆரம்பித்து விட்டது. விஜய் நடித்த சர்க்கார் பட போஸ்டரில் விஜய் சிகரெட் குடித்தபடி இருந்தார். அதற்கு பாமக அன்புமணி உட்பட பலர் கண்டனம் தெரிவித்தனர். இப்பொழுதும் பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் படக்குழுவோ இரண்டாவது போஸ்டரில் விஜய் வாயில் இருப்பது சிகரெட் இல்லை, அது தோட்டா, அது சிகரெட் மாதிரி தெரிகிறது, அதை கவனிக்காமல் கொந்தளிக்கிறார்கள் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறது. போஸ்டருக்கே இவ்வளவு அக்கப்போரா? இன்னும் அடுத்து என்னென்ன சர்ச்சை வருமோ தெரியவில்லை. படம் ரிலீஸ் ஆன பிறகு வேறு என்ன குற்றத்தை கண்டுபிடித்து தாளிக்கப் போகிறார்களோ என்று இயக்குனர் அப்செட்டாக இருக்கிறாராம். அதே நேரம் ஒவ்வொரு படம் வெளியாகும் பொழுதும் ரஜினி அரசியல் சம்பந்தமாக பேசி படத்துக்கு விளம்பரம் கொடுப்பார். அதுபோல் நடிகர் விஜய் ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பிவிட்டு விளம்பரம் தேடிக்கொள்கிறார். இதுவும் அதுபோன்ற ஒரு விளம்பரம்தான் என்கிறார்கள் சினிமாக்காரர்கள். ஊப்பிக்களை உரசும் ரசிகர்கள். நடிகர் விஜய்க்கு ஆரம்பத்தில் இளைய தளபதி என்ற பட்டம் இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இளைய என்பது எடுக்கப்பட்டு தளபதியானார். போஸ்டர்களில் தளபதி என்று மட்டுமே ரசிகர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலினையும் திமுகவினர் தளபதி என்றே அழைக்கின்றனர். இதனால் இனி தளபதி பட்டத்தை விஜய்க்கு பயன்படுத்தக்கூடாது. அது திமுக தலைவருக்கு சொந்தமான பட்டம். விஜய் ரசிகர்கள் விளம்பரங்களிலே தளபதி என்று பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் எப்படி எங்களுக்கு கட்டுப்பாடு போடலாம் என விஜய் ரசிகர்கள் எகிர, அந்த விஷயத்திலும் இரண்டு தரப்புக்கும் இடையே உரசல் ஏற்பட்டிருக்கிறதாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.